சிந்தி சமூக வணக்கம் சிம்ப அவரை இப்போ அடுத்தடுத்து பட வேலைகளை பார்த்துட்டு வெந்து தனிந்தது காடு பத்து தலை இந்த படத்தோட வேலைகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு சீக்கிரமா அதோட அடுத்தடுத்த அப்டேட் வரும்னு ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படிலாம் இருக்கும்போது சிம்ப அவரு மறுபடியும் ஃபேன்ஸா ஆச்சரியப்படி வச்சிருக்காரு என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு இன்ஸ்டாவில இப்ப எயிட் மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க ஒரு ரெண்டு வருஷத்துல இவ்வளவு மாற்றமா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க இப்ப அவரு நித்யாகர்வாலங்களை காதலிச்சிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் இப்ப தனியா இருக்காங்க சிம்ப அவருடைய எல்லா வேலைகளையும்

எதுக்காக இப்படி பண்றாங்களா இல்ல எதுக்காக இப்படி பண்றாங்க இல்ல உண்மையாலுமே என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மையா எல்லாருக்கும் குழப்பமா தான் இருக்கு என்ன இவங்க சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தோணுது கண்டிப்பா விளையாட்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது இன்னுமே தெரியல அவங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறது அவங்களே ஏதாவது சொன்னாதாங்க தெரிய வரும் இது பார்த்துட்டு இப்ப ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் ஷேர் பண்ணுங்க நயந்தரா அவங்களுக்கும் விக்னேஷ் சிவன் திருமணம் நடக்க இருக்கு அதிகமா சோஷியல் மீடியாஸ்ல எவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல விக்னேஷ் சிவன் அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இப்போ போயிட்டு இருக்கு அஜித் அவர்கள் வேற சீக்கிரமா ஸ்கிரிப்டை மாற்றி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ விக்கி அவருக்கு விஜய் சேதுபதி அவர் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரா என்னன்னா போடா போடி படம் நல்லா இருந்துச்சு இது வரைக்கும் இல்லாத ஒரு படம் மாதிரி இருந்துச்சு கதையும் நல்லா இருந்துச்சு வசூல் ரீதியாக பின்னாடி தான் இருந்துச்சு ஆனால் படம் நல்லா இருக்கல இது நீங்க ஏன் ஹிந்தில் எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரா படம் இதெல்லாம் தாண்டி விஜய் சேதுபதி அவரும் விக்னேஷ் சிவன் அவரும் ரொம்பவே நல்ல நண்பர்கள் அவர் சொன்னதுனால இவரும் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்க இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு ஒருவேளை நயன்தார அவங்களுக்கும் விக்னேஷ்வன் அவருக்கும் திருமணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தோட வேலைகள் கண்டிப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி சீக்கிரமா வந்துட்டு தகவல் வெளியாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் ஷேர் பண்ணுங்க பிக் பாஸ் சஞ்சீவ் அவர் வீட்டுல இப்ப ஒரு விழா நடந்திருக்கு அவங்களுடைய குடும்பமே சேர்ந்து இதை கொண்டாடி இருக்காங்க சில சின்ன திரை பிரபலங்களும் இதுல கலந்துக்கிட்டாங்க பிக் பாஸ் சஞ்சீவ் அவருடைய அப்பாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க அந்த புகைப்படங்களும் அதிகமாக வெளியாகி இருந்துச்சு எல்லாரும் எல்லாருமே அவங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நூற்றி படத்துக்கு அப்புறம் அவரை வச்சு மறுபடியும் படம் இயக்க இருக்காரா அருண் ராஜா காமராஜ் அவர் இந்த படத்தை இயக்க இருக்கிறத தகவல் வழியாக இருக்கு இந்த கதைய போய் சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட அருண் ராஜா காமராஜ் அவரு சொல்லியிருக்காரு அந்த கதை ரஜினி அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு அதனால நூற்றி படத்தை முடிச்சு கொடுத்துட்டு கண்டிப்பா இந்த படத்தை நான் நடிப்பேங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் அவங்களும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அவருக்கு ரொம்பவே கதை பிடிச்சதுனால உடனே சரின்னு சொல்லிட்டதா இப்ப இப்ப சில நியூஸ் சோசியல் மீடியாஸ்ல போயிட்டு இருக்கு கதையில எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம் ரஜினி அவர்கள் மறுபடியும் மறுபடியும் படம் நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இன்னுமே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்காங்க இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல உங்களுக்கு இன்னும் நிறைய சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க